நமஸ்தே. இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ அம்மா பகவான் நமக்கருளும் இன்றைய ஞான போதனையை கேட்போம். நீங்கள் அன்பை கண்டறிந்து உணர வேண்டுமானால் மற்றவர்களை, குறிப்பாக உங்கள் பெற்றோர் மற்றும் வாழ்க்கை துணையை எடை போடுவதை நிறுத்த வேண்டும். இன்று நம்முடன் அற்புதத்தை பகிர்ந்து கொள்பவர் ஒடிசாவின் கட்டக் மாவட்டத்தின் படம்பாவை சேர்ந்த விஷ்ணுப்ரியா. சில தவறான புரிதல்களால் என் கணவர் எனது பெற்றோருடனான எல்லா உறவையும் துண்டித்து விட்டார். அவரால் அவர்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் பெற்றோருடன் மீண்டும் சேரலாம் என நான் அவரிடம் கோரிய போதெல்லாம் நிரந்தரமாக அவர்களிடம் திரும்பி செல் என கூறுவார். இது தாங்க முடியாத வேதனையாக மாறியது. நான் வரதீட்சை மாலை அணிந்தேன். அம்மா பகவான் மட்டுமே இந்த துன்பத்தில் இருந்து எனக்கு உதவ முடியும் என்பதை உணர்ந்து சாதனைகளை ஸ்ரத்தையுடன் பின்பற்றினேன். இறுதியாக முக்தி மண்டபத்தில் ஸ்ரீ அம்மா பகவானின் தரிசனத்தில் கலந்து கொண்டேன். நான் எனது தெய்வீக பெற்றோர் ஸ்ரீ அம்மா பகவான் முன் மனம் விட்டு அழுது எனது பெற்றோர்களுடன் மீண்டும் ஒன்றிணைவதற்காக எனது விருப்பத்தை வெளிப்படுத்தினேன். எங்கள் உறவை சீரமைக்க பிரார்த்தனை செய்தேன். நான் திரும்பி வந்தபொழுது ஸ்ரீ அம்மா பகவானின் கிருபையால் என் கணவரிடம் அற்புதமான மாற்றங்கள் தெரிந்தன. அவர் என் பெற்றோரை ஏற்கத் தொடங்கினார். சில நாட்களில் எங்கள் உறவு அற்புதமாக சீரமைக்கப்பட்டது. எனது தெய்வீக பெற்றோர்களான ஸ்ரீ அம்மா பகவானுக்கு பற்பல நன்றிகள். எப்பொழுதும் அவர்கள் பாதங்களில்.